அன்னப்பாதையை தூய்மை செய்கிற விஷயம் வந்து யாரும் சொல்லித்தருவதில்லை. அட்டாங்க யோகத்தில் பார்த்தீங்கன்னா நியமன் ஒரு விதி இருக்குது இல்லையா. நியமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திருமந்தத்தை நியமம்னு எடுத்துட்டிங்கன்னா 556 படங்கள் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 556 படங்கள் இருக்குது. அப்புறம் இந்த பிரணாயாமம் ஒன்று இருக்குது, நியமம் நியமம் ஆதனத்துக்கு அப்புறம் பிரணாயாமம் ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா 575 படங்கள் வரும். ஆக இதெல்லாம் எதை எதை குறிக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெளியே சுவாசிக்கின்ற காற்றின் பேர், வயிற்றில் உற்பத்தி ஆகிற காற்றின் பேர். திருவள்ளுவர் வயிற்றில் உற்பத்தி ஆகிற காற்றை பற்றி பேசுவார், வாதம் பித்தம் கபம் என்பார். அப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக திருமூலர் வந்து காற்றை பற்றி சொன்னாலும் கூட அது வயிற்றில் உற்பத்தி ஆகிற காற்றை முதலில் சரி செய்ய வேண்டும் என்பதுதான், அது அமைதி அடைய வேண்டும். விலங்குகள் வந்து அந்த பழைய பழக்கத்தின்தான் உணவை சாப்பிடுகிறது. வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு அப்படியே கிடக்கும், ஏதாவது சாப்பிடும், அப்புறம் வந்து எதுவுமே சாப்பிடாது. அது உடலை விட்டு நீங்குகிற வரை அந்த விலங்கு சாப்பிடாது. ஆனால் மனிதன் மட்டும் மானங்கட்ட, ஒரு கேவலங்கட்ட, விபச்சாரியை போன்ற எண்ண முனைவன் தான் மனிதன். அவன்தான் ஏதாவது போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருப்பான். பசித்தான் என்ன, பசிக்காட்டி என்ன, உள்ளே தங்குனா என்ன, அதை போனால் என்ன, வெளிக்கு போனால் என்ன, வெளிக்கு போகட்டி என்ன, நாம் சாப்பிட்ற உணவு வெளிக்கு போகுமா, நாம் சாப்பிட்ற உணவு சிறுநீரை போகுமா, நம்ம சாப்பிட்றோம் அழுக்கை உண்டாக்குமா, நம்ம சாப்பிட்றோம் மோட்சத்தை தருமா, மோட்சம்னா மேல்நிலை தருமா, ஆரோக்கியத்தை தருமா என்ற எந்த சிந்தனையுமே 100க்கு 100 பேர் கிடையாது. மக்களும் அப்படித்தான், மன்னர்களும் அப்படித்தான், முன்னால் இருந்த மன்னர்களும் அப்படித்தான். ஆனால் இயற்கையாக தோன்றிய மெய்யறிவாளர்கள் மட்டும்தான் அன்னப்பாதை தூய்மை செய்தார்கள். அப்படி வந்தவங்க தான் திருமூலர், அப்படி வந்தவங்க தான் திருவள்ளுவர் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆக அந்த திருவள்ளுவருடைய உயர்ந்த கருத்துக்களை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வெங்கடேஷ் என்கிற விஞ்ஞானி தன் சொந்த செலவு ஆய்வு செய்தார். ஏன்னா தான் தப்பித்து போக வேண்டும் என்பதற்காகவே வெள்ளைக்காரர்களுடைய கல்விக் கொள்கையை மறுத்தவர் தான் ஜெர்மனி விஞ்ஞானி. ஆக வெங்கடேசன் அப்படித்தான் வெள்ளைக்கார கொள்கை தவறு என்று எதிர்க்க துணிந்தார். தான் படித்த கல்வியை தப்பு என்று சொன்னவர். வெங்கடேசன் என்பவர் விண்வெளி தத்துவத்தை புரிந்து கொண்டார், கட்டட பொறியியல் படித்தவர். சென்னையில் கிண்டி இன்ஜினியரிங் கல்லூரி, சென்னை கிண்டி பொறியியல் கல்லூரியில் கட்டட பொறியியல் படித்தவர். படித்துவிட்டு அரசு பதவியில் இருந்தார். கையூட்டு பெறக்கூடாது, இந்த தொழில் வேண்டாம் என்று விட்டு விலகி போனார். தான் படித்த கல்வி தவறு என்று சொன்னவர். இந்த கட்டடமெல்லாம் நிற்காது, மனிதனுக்கு இந்த இயற்கை சட்டம்தான் முக்கியம், நாம் இங்கே பிறந்தவர்கள் அல்ல, இங்கே பிறந்து நாம் தப்பித்து போவதற்காக வந்திருக்கிறோம், பூமி அழிவதற்கு முன்பாக நாம் விண்வெளிக்கு செல்ல வேண்டும் என்றெல்லாம் செய்தி ஏறத்தாழ 17 ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு சொல்லிக் கொடுத்தவர். அந்த அவரும் ஆரோக்கியமான நிலைக்கு வந்தார். நானும் நான் இந்த பசித்தாக கட்டுப்படுத்தி விட்டு செய்கின்ற பயிற்சியை பெற்றுக்கொண்ட காரணத்தினாலும், மக்களும் இதை தெரிந்து கொள்ளவில்லை என்பதற்காக தொடர்ந்து நான் 12 ஆண்டுகளாக இந்த விளம்பரம் செய்து கொண்டே இருக்கிறேன். தனி மனிதனாக எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்து கொண்டு வருகிறேன். எனக்கு ஏதோ சிலர் என்னொருத்தர் நான் சொல்லுகின்ற மருத்துவத்தின் மூலமாக, வெங்கடேசன் சொன்ன மருத்துவத்தின் மூலமாக பல வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அவர் கொடுத்த சிறு தொகையை வைத்துக்கொண்டு நான் சேமிப்பின் மூலமாக பிறகு சொல்லிக் கொடுத்து வருகிறேன். அந்த ஒருவருக்கு சொல்லிக் கொடுத்தால் போதும், எனக்கு 6 மாதத்திற்கு நான் செலவு செய்வதற்கு அந்த சிக்கனமாக வைத்துக்கொள்கிறேன். இப்பொழுதும் அப்படித்தான் சொல்கிறேன், வருடத்திற்கு ஒருத்தருக்கு மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதும், ஓராண்டுக்கு தேவையான பொருளை நான் பெற்றுக்கொண்டு பிறகு சொல்லித் தருகிறேன். இப்படியெல்லாம் கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும் இனி என்னை சந்திக்கலாம், இல்லை என்று சொன்னால் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து தப்பித்துக் கொள்ளலாம். நன்றி.